ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி தமிழ் எம்கேஎம்கே ஃபோட்டோ சேனலில் குளமோ கோகிலா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பற்றி ஃபஸ்ட்டு பேசணுன்னா நம்ம டைரக்டர் நெல்சன் திலீப்குமார் இருந்தால் நம்ம ஆரம்பிக்கணும். நெல்சன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு. நெல்சன் திலீப்குமார் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கலக்கப்போவது விஜய் டிவி கலக்கப்போவது யார் இருக்கட்டும், ப்ளஸ் பிக்பாஸாக இருக்கட்டும், இதோட டைரக்டர் தான் நம்ம நெல்சன் திலீப்குமார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை அவ்வளோ அழகாக எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். ப்ளஸ் இந்த படத்தில் அடுத்த முக்கியமான கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கதாபாத்திரம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நயன்தாரா மேடம். கோகிலாங்க கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சீனுக்கும் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கு இல்லையா, அவ்வளோ அழகாக இருக்கும். அதாவது ஸ்டார்டிங்கில் ஒரு வேலை தேடி போகிற இடத்துல அவங்க இருக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபேஸு, அதுக்கப்புறம் ஒரு கடத்தல் பிஸ்னஸில் போய் அவங்க வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி மெம்பராக மாறும்போது அவங்க வந்து அந்த இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. ஒரு ரொம்ப அப்பாவியான பொண்ணு, ஒரு கோவப்படுற பொண்ணு, அழுகிறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இவங்க தான் பிரச்சனை கொடுத்துருப்பாங்க, இவங்களை தீர்த்து கட்டணும்னு ஒரு முடிவு பண்ணி வர்றத சீனாக இருக்கட்டும், இதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க நம்ம நயன்தாரா மேடம். அப்புறம் இன்னொரு முக்கியமான கேரக்டர், படத்தை ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யோகி பாபு சார். இவர் இந்த படத்தில் ஒரு மளிகை கடை வச்சுருக்கிற மாதிரி இருக்காங்க. நம்ம நயன்தாரா மேடத்தை சைட் அடிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். ஓகேவா, இந்த படத்தில் உங்களுக்கு தெரியும் நயன்தாரா மேடத்துக்கு யாருமே பேர் கிடையாது. ஸோ யோகி பாபு சார் வந்து இவங்களை சைட் அடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வச்சு கொண்டு போயிருக்காங்க, செமையாக இருக்குது. அப்புறம் இந்த படத்தோட அடுத்த ஒரு கேரக்டர் ஓரளவுக்கு நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும்னா கேபிஒய், அதாவது கலக்கப்போவது யார் ஜாக்லின் இருக்காங்க இல்லையா, அவங்களும் நம்ம யூடியூபர் அன்புதாசன். ஓகேவா, பிளாக் ஷிப்பில் வந்து யூடியூப் பிளாக் ஷிப்பில் பார்த்தீங்கன்னா அவர் இருப்பார். ஓகேவா, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து ஸ்கோர் பண்ணி தெளிவாக கொண்டு போயிருக்காங்க. அப்புறம் நம்ம மொட்டை ராஜேந்திரன் சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து ஒரு பெருசாக வித்தியாசமெல்லாம் காமிக்காமல் ஒரே மாதிரியாக நடிச்சிருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ உங்கள் கமெண்ட்ஸையும் வந்து மறக்காமல் நம்ம வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அப்புறம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சரண்யா பொன்னன் மேடம் வந்து நயன்தாரா அம்மாவாகவும், ஆர் எஸ் சிவாஜி சார் வந்து நயன்தாராவோட அப்பாவாகவும், கேபிஒய் ஜாக்லின் வந்து நயன்தாரா மேடத்தோட தங்கச்சியாகவும் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபேமிலிக்குள்ளே வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம், லைக் வந்து அவங்க அம்மா சரண்யா பொன்னன் மேடம்க்கு வந்து மெடிக்கலாக ஒரு ப்ராப்ளம் வருது. அந்த ப்ராப்ளத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணோம்னா 15 லேக்ஸ் செலவாகும்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த பணத்தை எப்படி ரெடி பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்னு சொல்லணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட். ஆண்கள் பெண்களை எந்த விதத்துலையாலும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிடுறாங்க அப்படிங்கிற கான்செப்டை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு நெல்சன். தேங்க்ஸ் ஃபார் திஸ் நெல்சன், மிஸ்டர் நெல்சன். அப்புறம் நயன்தாரா மேடமும் இந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்ததுக்கு மிக மிகப்பெரிய நன்றி. ஓகேவா, அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நம்ம ஒரு கடத்தல் குரூப் ஒன்று இருக்காங்க. அந்த கடத்தல் குரூப் வந்து பார்த்திங்கன்னா அவங்களை காமிக்கும்போது பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி படத்தில் காமிச்சிருக்காங்க. பட் அவங்க இருக்கக்கூடிய இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ நம்ம சின்னதாக வந்து கஞ்சா போட்டன்லாம் வைக்கிற மாதிரி இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆளுகளை காமிக்கிற மாதிரி இவங்களை காமிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸ் கொக்கைன் பிஸ்னஸ், அந்த அளவுக்கு வந்து காமிக்கலிங்கிறது என்னோட கருத்து. அப்புறம் நம்ம மொட்டராஜேந்திரன் சார் வந்து அவரோட நடிப்பை கொஞ்சமாவது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி காமிக்கணுங்கிறதும் என்னோட தாழ்மையான கருத்து. ஓகேவா, அப்புறம் இந்த படத்தை ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜ் உள்ளே இருக்குது. நீங்கள் போய் உள்ளே உட்கோறீங்க, தேட்டருக்குள்ளே உட்காந்து நீங்கள் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பூராமே வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சு 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 ப்ளஸ் ஒரு ஆக்டிங்கை பார்த்து நீங்கள் அப்படியே இதாகுவீங்க. ஓகேவா, அப்படியே நீங்களும் சிரிச்சு குலுங்கலாம். அப்புறம் செகண்ட் பார்ட் வரும்போது ஒரு லேக் இருக்குது, அங்கங்கே லேக் இருக்குது, இருந்தாலுமே ஒரு வேனில் வரக்கூடிய ஒரு இது இருக்குது. ஓகேவா, ஒரு சீன் இருக்குது, அந்த சீனுங்கிறதோடும் ஒரு லென்த்தான சீனு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யோகி பாபு சார் செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு, நயன்தாரா மேடமும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அந்த வேன் சீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சீன். இந்த இதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா நயன்தாரா மேடம் வந்தும் இந்த கடத்தல் பிஸ்னஸில் போய் இறங்குறாங்க. இறங்கி அவங்க வந்து வில்லான்கிட்டிருந்து பொருளை வாங்கிட்டு வந்து நம்ம முட்டராஜேந்திரன் சார்கிட்ட ஒப்படைக்கிறதா வந்து இதோட கான்செப்ட். ஓகேவா, இவங்க நயன்தாரா மேடம் இதை எவ்வளோதோ சூப்பராக பண்ணியிருந்தாலுமே அங்கங்கே நம்ம மொட்டை ராஜேந்திரன் சார் மூலியமாக ஒரு லேக் வருது. அப்புறம் அந்த பொருளை கொண்டு போய் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பொருளை கொடுக்கறது. ஓகேவா, அதுக்கு எதுக்கு நயன்தாரா தேவைப்படுறாங்க, நீங்களே கொண்டு போய் கொடுத்துடலாமே, வில்லனே நேரடியாக கொண்டு போய் மொட்டை ராஜேந்திரனை கொடுத்துடலாம். ஆனால் அதுக்கு ஒரு ஒரு நரேஷன் வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க அங்கங்கே வந்து இந்த லைக் இப்போ ரோட்டோரத்தில் வந்து கடை வச்சுருப்பாங்க இல்லையா தர்பூசணி விற்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்களில் வந்து ஒரு அவங்ககிட்டருந்து இன்ஃபர்மேஷன் வாங்குற மாதிரி, போலீஸ் இன்ஃபர்மேஷன் வாங்கி இவங்களை பிடிக்கிற மாதிரி சீன் வைக்கிறாங்க ஜஸ்டிஃபிகேஷன். ஸோ இது பெருசாக இப்போ நம்ம ஏற்றுக்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது. ஓகேவா,
இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் பார்ட்டில் நான் சொன்ன மாதிரி அந்த வேன் சீன் இருக்கு இல்லையா, அந்த சீன்லேருந்து ஆரம்பிக்குது, செம்மையாக போகுது இந்த படம். ஸோ இந்த படத்தில் நீங்கள் தேட்டரில் போய் கொண்டு வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் குலுங்கி குலுங்கி சிரித்து செம்மையாக என்டர்டெயின் ஆகி வெளியில் வரலாம். இந்த லேக் இருக்குது ப்ளஸ் வந்து லாஜிக்கல் ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க இருந்துச்சு, இந்த அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் படத்தை ரசிக்க மாட்டீங்கன்னா நீங்கள் அந்த படத்துக்கு போகாதீங்க கைஸ். ஏன்னா இந்த படத்தில் மிகப்பெரிய லாஜிக்கல் ஹோல்ஸ் இருக்குது. நம்மளுக்குள்ளே எழக்கூடிய கேள்விகளுக்கு 95% வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நெல்சன் சார் வந்து பதில் கொடுக்கறதுக்கு மறந்துருக்காருந்தான் நான் சொல்லுவேன். அப்புறம் இந்த படத்தை ஓவராலாக நம்ம பார்க்கும்போது கைஸ் உள்ள மறக்காமல் போய் உட்காந்து ஃபேமிலியோட போகலாம். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி தான் அது. தெளிவாக போய் என்ஜாய் பண்ணி சிரிச்சுட்டு வரலாம். இந்த படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரும் ஓகேவா, சரவணன் சார் ஆகட்டும், கேப்பவே அதாவது கலக்கப்போகுது யார் அறந்தாங்க நிஷாவ் ஆகட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை செம்மையாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு குடோனுக்குள்ள வச்சு நயன்தாரா மேடமோட ஃபேமிலியை வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் இருக்குது. அந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம நயன்தாரா மேடம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வில்லன் கூப்பிட்றாங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சீனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அந்த இதிலிருந்து தப்பிக்கிறாங்க நயன்தாரா மேடம், ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடியவங்களையெல்லாம் எப்படி வந்து அவங்கள ஏமாற்றி எப்படி அந்த இடத்துலருந்து வெளியில் தப்பிச்சு வர்றாங்கங்கிறத அழகாக காமிச்சிருக்காங்க கைஸ். அப்புறம் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் நம்ம நெல்சன் சார் வந்து இந்த படத்தோட செகண்ட் பார்ட் இருக்கிறதுக்கான லீடு கொடுத்துருக்காரு. என்ன தான் ஒரு செகண்ட் பார்ட் டு பி கண்டினியூடு அந்த மாதிரி எதுவுமே போகலினாலுமே இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் வர்றதுக்கு ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ நெல்சன் சார் நீங்கள் கொடுத்தீங்க செகண்ட் பார்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா நாங்கள் வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரெடியாக இருக்கோம். ஸோ மறக்காமல் கைஸ் இந்த படத்தை தியேட்டரில் போய் வாட்ச் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் ஆஃப் 5, 2.5 வந்து ஆவரேஜ் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னா நான் வந்து எபோ ஆவரேஜாக தான் கொடுக்க விரும்புகிறேன். ஸோ 2.9 to 3.2 வரைக்கும் நான் கொடுக்கலான்னு விரும்புகிறேன் கைஸ் ஓகேவா. ஸோ இப்போ நான் கொடுத்த இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் நான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இதை விட தெளிவாக வீடியோ எடுத்துகிட்டு போகலாமா அப்படிங்கிறத ரிவ்யூ கொண்டு போகலாமா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் நான் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஓகேவா. தேங்க்யூ கைஸ்.